இந்தியாவிலேயே முதன்முறையாக கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரியை நன்னீர் ஏரியாக மாற்ற பயோபிளாக் முறை அறிமுகம் செய்யப்படுகிறது. சுற்றுலா தலமான கொடைக்கானலின் இதய பகுதியாக இருப்பது நட்சத்திர ஏரி. இயற்கை அழகை ரசித்தபடி படகு சவாரி செய்வதும் ஏரியை சைக்கிளில் வலம் வருவதும் சுற்றுலா பயணிகள் வாடிக்கை. சிறப்பு வாய்ந்த நட்சத்திர ஏரியில் கழிவுகள் கலக்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து ஏரியை ஆய்வு செய்து சுத்தம் செய்யும் பணியில் நகராட்சி இறங்கியது. ஏரியை சுற்றிலும் வேலி அமைத்து நடைபாதை, நீரூற்றுகள், படகு குழாம் என 24 கோடி ரூபாய் செலவில் ஏரியை நகராட்சி நிர்வாகம் மேம்படுத்தி வருகிறது. அது மட்டும் இன்றி ஜப்பானின் பயோபிளாக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏரி நீரை நன்னீராக்கும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தனியார் நிறுவன உதவியுடன் சிறிய தொட்டியை வடிவமைத்து பயோபிளாக் என்ற உயிரி தொகுதி கற்களை ஏரியில் மிதக்க விட்டு வெற்றிகரமாக சோதனை நடத்தியுள்ளது. குடிநீர் ஆதாரமாக இருந்த ஏரியில் மாசுபட்டிருக்கு. இந்த மாசுபட்டது சரி செய்யும் வகையில் கொடைக்கல் நகராட்சி சார்பாக ஜப்பான் தொழில்நுட்பத்தோட அந்த கற்கள் ஆர்கானிக் முறையில் இதை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய கற்கள் அந்த பிளாக்ஸ் ஒன்று ஒன்றுமே அதில் போட்டோன்னா அதில் இருக்க தண்ணி சுத்தமாகுது அப்படின்றத ஒரு நிறுவனம் பண்ணியிருக்காங்க. ஒரு தொட்டியில் ஒரு சில 1,000,000 லிட்டரை விட்டு அதை வந்து சோதனை அடிப்படையில் பார்த்ததில் இந்த தண்ணி நன்னீராக மாறி இருக்கிறதை பார்க்க முடியுது. இதனால் அதில் வாழக்கூடிய நீர்வாழ் உயிரினங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படும்னா அப்படி எதுவுமே ஏற்படலை. ஏன்னா அந்த தண்ணியிலேயே டெஸ்ட்டு டைம்லேயே அதுக்குள்ளே மீன்கள் எல்லாமே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த திட்டம் நிச்சயமாக வந்து கொடைக்கானல் ஏரியை மேம்படுத்தும். சோதனை வெற்றி பெற்றதால் நட்சத்திர ஏரியில் 16,000 பயோபிளாக் கற்களை மிதக்கவிட நகராட்சி திட்டமிட்டுள்ளது. கற்கள் மீது பூசப்பட்டுள்ள ரசாயனம் தேவையற்ற நீர் தாவரங்களை இயற்கை முறையில் அகற்றி ஏரி நீரை நன்னீராக்கும் என்கின்றனர் நகராட்சி அதிகாரிகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.